இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பல் அந்த 6 மாதம் அதெல்லாம் முளைக்காதுல, அவங்களுக்கு வந்து அப்படியே நாக்கிலே அந்த ருசி, அது அப்போ தான் அந்த நாக்கில் உள்ள அறுசுவை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம எப்படி பொருள் கொடுக்கணும் அப்படின்னா, நாக்கில் வச்சா கரைஞ்சிடணும். அதுக்கு நம்ம மில்லட்டு அந்த காலத்தில் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கலாம், இது நல்லா இருக்கும், அது ஃபுட்டு மேலே உள்ள ஒரு அபிப்பிராயம் வரும். அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை மசித்து அதாவது வேக வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுறீங்க, உருளைக்கிழங்கை போடுறீங்க, கொஞ்சமாக உப்பு போடுங்க, நல்லா வேக வைங்க. வேக வச்சு அதை எடுத்துகிட்டு மிக்சியில் தண்ணியே இல்லாமல் அரைச்சிருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க, இது மட்டுமே போதுமா. அவ்வளோ சூப்பராக நல்ல இந்த நாக்கு ருசி அந்த எச்சை கொட்டி சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே அந்தமாரி சாப்பிடும். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கேரட் இருக்குல்ல, அதை தோல் சீவிட்டு அதுவும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டு அதையும் மிக்சியில் தண்ணியே இல்லாமல் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனு நெய் கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டால் போதுமா, நிறைய போடவே கூடாது, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு. இதை இந்தமாரி உப்பு போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் வந்து வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நாள் தேன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்தமாரி வெஜிடபிளே நீங்கள் கொடுத்தாவே போதுமா, அவ்வளோ சத்து கிடைக்கும். எல்லா வெஜிடபிள் நீங்கள் செய்யும் போதும் அந்த நார் சத்து உள்ள வெஜிடபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய சத்து கிடைக்கும். எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க, நீங்கள் என்ன வெஜிடபிள் நார் சத்து உள்ளதோ அதை போடுங்க, வேக வைங்க, நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, தண்ணியே இல்லாமல் மிக்சியில் நல்லா அரைக்கணும். மிக்சியில் அரைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மசிச்சுக்குங்க. மசிச்சுக்கிட்டு காரத்துக்கு வந்து வேறு காரம்லாம் இப்போக்கி சேர்க்க வேணாம், உப்பு சேர்த்துங்க. ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா தேன் சேர்த்துங்க, வெல்லம் சேர்த்துங்க, கருப்பட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா.